தன் தவறை உணர்ந்து தனிமையில் வாடும் சிறை கைதிகளுக்கு தண்டனை காலம் முடியும் முன்னே விடுதலை. தமிழக அரசு அறிவிப்பு. அனைவருக்கும் வணக்கம். சிறை தண்டனை என்பது மிகவும் கொடுமையான ஒன்று. அதனை நல்ல குடும்பத்தில் பிறந்து சந்தர்ப்பவாத நிலையால் தவறு இழைத்து குற்றம் சுமத்தப்பட்டு சிறை தண்டனை பெற்று அனுபவித்து வருபவர்களுக்குத்தான் தெரியும். சில சமயம் சில நல்ல மனிதர்கள் கூட உணர்ச்சி வசப்பட்டு உச்ச நிலையை அடைந்து பெருந்தவறுகளை இழைத்துவிட்டு பின் சட்டத்தின் பிடியில் சிக்கி தண்டனை வழங்கப்பட்டவர்களாகி சிறையில் சிக்கி பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி விடுவதுண்டு. அத்தகையோர் சிறைக்குள்ளே தாங்கள் செய்த குற்றத்திற்காக ஒவ்வொரு நாளும் வருந்தி தங்கள் குடும்பத்தினரை நினைத்து அவர்கள் வாடுவது, குடும்பத்தினர் அவரை நினைத்து வாடுவது என்ற ஒன்று ஒரு தொடர்கதையாகவே இருந்துவிடுவதுண்டு. இத்தகைய சூழ்நிலையில் அத்தகைய நல்லவர்களை அவர்கள் நன்னடத்தை மற்றும் சில சிறப்பு விதிகளை அடிப்படையாக கொண்டு இந்திய சாசனம் 161 பிரிவின் அடிப்படையில் தண்டனை காலம் முடியும் முன்னரே அவர்களை விடுதலை செய்யும் அதிகாரம் மாநில அரசுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் தங்கள் கட்சி தலைவர்களின் பிறந்த நாள், நினைவு நாட்களில் ஆட்சி பீடத்தில் இருப்போர் அத்தகைய நல்லோரை சிறையிலிருந்து மீட்டு அவர்கள் இல்லத்தில் ஒப்படைக்க உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதுண்டு. இவ்வகையில் கருணை அடிப்படையில் தமிழக சிறைகளிலிருந்து விடுதலை செய்யப்பட வேண்டிய கைதிகளுக்கான தகுதிகள் குறித்து தமிழக அரசாணை பிறப்பித்துள்ளது. அது பற்றி இப்பதிவில் காண உள்ளோம். இதுவரை நமது தட்சால் யுவர் ஆனர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள், உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஓர் அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன். 1. சிறையில் ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு 10 மேல் சிறை தண்டனையை அனுபவித்தவர்களுக்கு விடுதலை. நன்னடத்தையின் அடிப்படையில் முன்னரே விடுதலை செய்யப்படுவதற்கான அனைத்து நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்யும் அளவிற்கான தகுதியுடைய நபர்கள் 10 மேல் சிறை தண்டனையை அனுபவித்திருந்தால் அவர்கள் இந்த அரசாணைப்படி விடுதலை செய்யப்பட பரிசீலிக்கப்படுவதற்கான தகுதி உடையவர்கள் ஆவார். 2. இத்தகைய குற்றங்கள் புரிந்தோர்க்கு இந்த விடுதலை கிடையாது. ஆயுள் தண்டனையை 10 மேல் அனுபவித்திருந்தாலும் கீழ்கண்ட வகையிலான பிரிவுகளின்படி தண்டனை பெற்றவர்கள் இந்த முன்கூட்டிய விடுதலைக்கான தகுதி பெறாதவர்கள் ஆவார். கற்பழிப்பு, மோசடி, கொள்ளை, கூட்டுக்கொள்ளை, மாநில அரசுக்கு எதிரான குற்றங்கள், சமுதாயத்தில் கலவரத்தை தூண்டும் விதமான குற்றங்கள், சட்ட ரீதியான காவலில் இருந்து தப்பிக்க முயற்சித்தல் அல்லது தப்பியிருத்தல் போன்ற வகையான குற்றங்களை புரிந்திருப்பது, கள்ளநோட்டு சம்பந்தமான குற்றங்கள், பெண் கொடுமை மற்றும் வரதட்சணை கொடுமையால் சாவு, பொருளாதார குற்றங்கள், விசச்சாராயம் விற்றோர், வனக்குற்றங்கள் புரிந்தோர், கொலைக்கு மேல் கொலை செய்தோர், சமுதாய மத ரீதியிலான வன்முறையில் ஈடுபட்டோர் ஆகியோர் இக்கருணை அடிப்படையிலான விடுதலைக்கு தகுதியற்றவர்கள் ஆவார். மேலும் மத்திய சட்டப்பிரிவுகளான ஊழல் தடுப்புச் சட்டம், விபச்சார தடுப்புச் சட்டம் மற்றும் போதைப்பொருள் தடுப்புச் சட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதியப்பெற்றுள்ளவர்கள் முன்கூட்டிய விடுதலைக்கு தகுதியற்றவர்களாகின்றனர். மத்திய அல்லது மற்ற மாநில நீதிமன்றங்களால் தண்டனை வழங்கப்பட்டு இங்குள்ள சிறையில் தண்டனை பெறுவோரும் முன்கூட்டிய விடுதலைக்கு தகுதியற்றவர்களாகின்றனர். இவ்வகையில் விடுதலை செய்யப்படுவோரின் குடும்ப நபர்களின் ஒப்புதல் மிகவும் அவசியமான ஒன்றாக கருதப்படுகிறது. இவர்களின் விடுதலையால் மற்ற குடும்ப நபர்கள் தங்களுக்கு ஏதும் பாதுகாப்பு இல்லாததாக உணர்ந்தால் இத்தகையோரின் விடுதலை தடை செய்யப்படும். மேற்கண்டவாறு தகுதி பெற்ற கைதிகளிடமிருந்து உரிய நிபந்தனைகள் அடங்கிய பத்திரத்தில் கையொப்பம் பெற்றுக்கொண்ட பிறகே முன்கூட்டிய விடுதலைக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். இவ்வாறு சில தவறான தருணங்களால் தவறு செய்தவர்களை கருணை உள்ளம் கொண்டு மாநில அரசுகள் மீட்டெடுத்து அவர்களை சமுதாயத்தில் மறுவாழ்வு பெற செய்வதை உணர்ந்து இவ்வகை குற்றவாளிகள் வருங்காலத்திலாவது எவ்வகை பிழையும் நடந்துவிடாத வாழ்வு வாழ்ந்திட உறுதியேற்று உண்மையுடன் நடந்து கொண்டால் அரசு உட்பட அனைவருக்கும் மகிழ்ச்சியே. குற்றமற்ற வாழ்வு வாழ்ந்திடுவோம். பிறந்த குடியை நன்றே காத்திடுவோம்.
தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.